இந்த டயானாவை யாருன்னு நினைச்சீங்க? இங்கிலாந்து எலிசபெத் ராணியோட சீஃப் குக்கு நானு. சார்லஸும் டயானாவும் என் கூட தான் வாக்கிங் வருவாங்க, ஜாக்கிங் வருவாங்க. என் வேண்டாத நேரம் முழகா பச்சி போடுறப்போ கொதிக்கிற எண்ணெய் கண்ணுல பட்டு லெப்ட்ல கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் முழி ஒதுங்கிருச்சு. இப்ப இந்த பொள்ளாச்சில வந்து கோமணம் கட்டினவனுக்கும் அறத்துண்டு கட்டினவனுக்கும் டீயும் டிஃபனும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வந்துருச்சு வந்துருச்சு ஸ்கைலா பிராக்கெட். மாண்புமிகு கலைச்சிற்பி டயானா அவர்களுக்கு காலை வணக்கம். வழக்கம் போல் இந்த பிளாஸ்கில் ஒரு பால் டீ, ஒரு ஸ்பெஷல் டீ, ஒரு ஸ்ட்ராங் டீ, ஒரு பிளாக் டீ போட்டு அனுப்பவும். பழைய கடன்கள் விரைவில் கொடுக்கப்படும். உன்னைய முக்காலனா டகர டப்பாவுக்கு பேரு பிளாஸ்க் கூமுட்டங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி மார்க்கெட்ல டீய கலக்கிறேன்னா நாளைக்கு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முதலாளி ஆகி இந்த இந்தியாவையே கலக்கோ கலக்குன்னு கலக்க போறேன். ஸ்பெஷல் டீ 8 மாசம் வாடகை பாக்கி வேற, இதுல பாலா குடிக்கிறானுங்க. பால் டீ அயோக்கிய பசங்க, பிளாக் டீ, கடைசியாக ஸ்ட்ராங் டீ. 4 பேருக்கும் 4 விதமா டீய ஊத்தியாச்சு. இத ஒவ்வொருத்தனும் எப்படி தனித்தனியா பிரிச்சு குடிக்க போறானுங்க? ஒருவேளை அன்னப்பறவைக்கு பிறந்திருப்பானுங்களோ? யாரு கண்டா இருந்தாலும் இருக்கும். என்ன சார் புதுசா இருக்கு? கீழே வருது மேல போகுது, மேல யார் சார் இருக்கிறது? உலக மகா அறிஞர்கள், அடுத்த வாரம் சூரியனுக்கு ராக்கெட் விட போற டாக்டர் பழனி. உலகத்துக்கே இருக்கா கரண்டையும் கம்ப்யூட்டரையும் கண்டுபிடிச்சு கொடுத்த மிஸ்டர் சொட்டை. இன்னும் 10 வருஷத்துல இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அணுக்குண்டை கண்டுபிடிக்க போற பெரிய விஞ்ஞானி மிஸ்டர் அந்தோனி ஃபெலிக்ஸ் பீட்டர். அடுத்து தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு பிரபலமான கடோர் கஜன், கருங்கல் ராயன், மைக்கேல் ஜாக்சன், மாண்புமிகு நம்ம பட்டாஸ். நன்றி மிஸ்டர் கலைச்சிப்பி டயானா அவர்களே. பசங்களுக்கு நம்ம மேல ரொம்ப மரியாதை. இந்த ஸ்பெஷாலிட்டி. இந்த அவன் பால்ட்டி. உனக்கு பிளாக் டீ, எனக்கு ஸ்ட்ராங் டீ, அப்படியே சாப்பிடுவேன். டேய் பட்டாசு, நீ என்ன போறாங்க நமக்கு? பாம்பு, பருந்து, பல்லி, ஓனானா பறக்க வைக்க வேண்டியவங்க எல்லாம் அந்த கடவுள் தெரியாம மனுஷனா பறக்க வச்சுட்டு ஏன் ஊசுற வாங்குறாரு? அந்த கடவுளே நீங்க தானே? என்ன கொஞ்சம் கருப்பு நெகத்தால தானே வேண்டாங்கிறது. சரி சரி, களத்துல காய் போட்டிருக்க நெல்லை எல்லாம் மூட்டை கட்டி வைங்க, சாயந்தரத்துக்குள்ள சின்ன ராவத்திற்கு அனுப்பணும். நான் போய் அந்த முதலாளி பையனை பாத்துட்டு வரேன். முதலாளி அவன் எல்லாரும் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் களத்துல குதிரை விளையாட்டு விளையாட போறோம். இருக்குமணி வரே வா. எப்படி இருக்க? அத பாக்குறியே, உனக்கு என்ன குறைச்சல் ஜமீலா? 4 மரத்து எல்நீரை சைக்கிள்ல கட்டிக்கிட்டு
இந்த பொள்ளாச்சியே கலக்குற இது பொலிக்க வேலை சரியே கஷ்டமா இல்ல என்னையா பண்றது வாயிரன் ஒன்னு இருக்குல்ல ஆமா ஆமா சின்னதா அழகா அலவா கொச்சிதமா இருக்கு ஐய் எல்லாரும் இங்க பாருங்க ஜமீலா மேல பணம் கட்டறவளா கட்டலாம் ஜமீலா மேல 50 ரூபாய் ஜமீலா மேல 75 ரூபாய் ஜமீலா மேல 100 ரூபாய் யோ கணக்க என்னங்க முதலாளி நன்கொடா நன்கொடா ரசீது போட்டு வச்சிருக்கிய எல்லாம் உண்மைதானா உண்மைதான் முதலாளி ஆமா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ராத்திரி ரோடு போய் சேர்ந்துருமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க முதலாளி நம்ம பசங்க ஆள் ஆளுக்கு நாம் முந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுட்டு இருப்பானுங்க ஆமையா போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க ஏய் பரதேச பசங்களா எல்லாம் லோடு ஏத்த சொன்னா அவளை ஏத்திட்டா குத்தறீங்க சீதாவ காணமா பொழுது விடிஞ்சா போவ போது மானம் டேய் பொழுது விழிஞ்ச போவ போதுமா அன்னைக்கு போன கீதம்மா இன்னைக்கு போய் பார்த்தா ஆயிட்டாளே ஆத்தா அவ புருஷன் ஒரு தாத்தா பொழுது விழிஞ்ச போவ போதுமா என்னடி இது காலேஜுக்கு போறதுக்கோ லேட்டு
சினிமாவுக்கு போறதுக்கும் லேட் கடைசி சைட் அடிக்க போறதுக்குமா இப்படி லேட் பண்ணனும் இதோ பாரு இவளால எல்லா காலேஜ் பசங்களும் கிளம்பி இருப்பாங்க எவனும் இல்லாம காஞ்சி வர போறோம் ஒரு நாளைக்கு சைட் அடிக்கலனா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்டும் ஐயோ இதோ ஐ அம் ரெடி யப்பா உன்னை பார்த்தா எனக்கே மூடு வருது ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவா சி போடி செம லிப்ஸ் பா ஏய் அங்க பாருடி ரெண்டு பேரும் நம்மள டாவடிச்சிட்டு இருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ உங்களதா ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா பாத்தீங்க ரெண்டும் செம ஐட்டம் வாங்க வாங்க குட் மார்னிங் இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க என்ன டாவடிச்சிட்டு இருக்கீங்களா வெரி குட் வெரி குட் ஆமா இது வரைக்கும் எத்தனை பொண்ணுகளை பார்சல் பண்ணிருக்கீங்க பார்சலா அப்படினா முண்டா பார்சல்னா பொண்ணுகளை தள்ளிட்டு போறதுன்னு அர்த்தம்டா சும்மா இருடி தம்பி பயப்படாத பக்கமா வா மரிதே மரே முருகே இல்ல முஞ்சில் மீனம்மே மீனம்மே எங்களுக்கு தெய்வம் நீயம்மா நண்பர்களே சொல்லுவதை நல்லா கவனிக்கணும் கடல் நிறைய தண்ணீர் இருக்கு ஆனால் அதை குடிக்க முடியாது அதுல கெண்ட மீனே எழுத்து மீனே வவ்வேல் மீனே பஞ்சர மீன் இருக்கு அங்க பெரிய மீன் சின்ன மீன் திங்குது இங்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் திங்குற என்ன பண் முருகன் கேக்குற மீன் செத்தா கருவாடு படுவா நீ செத்தா என்ன நாய நீ செத்தா போறடா டேய் ஒழுங்கா வேலைய பண்ற ஏன்டா வாரேசன் பேரை கெடுக்குற வெங்காயம் ஐயோ பச்சிகங்கோ சாரிங்க என்ன சாரி ஆள் வரது தெரியல கண்ணு மூஞ்சில இருக்கா முதுகுல இருக்கா கோழி கர ஸ்டூப்பட்ஸ்க்கு டீசன்சியே இல்ல இதா இதான வாணாங்கிறது அதான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன கூலிக்காரன் கீலிக்காரன்ட்டு ரோட்னா அப்படி இப்படி தான் இருக்கும் கஷ்டமா இருந்தா ஹெலிகாப்டர்ல பறந்து போ ரோட் எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு உன்ன மாதிரி ஜொல்லு பாத்தீங்கடா கில்லி அடிப்பீங்க தலையில மீன் குட்டுவீங்க விட்டா வயசு பொண்ணு பைத்தல பம்பரம் கூட விடுவீங்க வயசு பொண்ணா அப்படி யாரும் இல்லையே அரை கேள்வி நீ தான் நிக்கிற என்ன நான் அரை கேள்வியா ஏய் ரோட்ல போவோமா உன்ன எத்தனை பொண்ணுங்க பாக்குறாங்க என்ன எத்தனை பசங்க பாக்குறாங்கன்னு விட்டனா செவளி எகிரிடும் ஏய் ஒரு நல்லவனை முறைச்சுக்கிற அடிச்சிடுவியா இதே வார்த்தைய ஒரு ஆம்பளை சொல்லிருந்தா அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருப்போம் இப்ப நான் ஒரு பண்ற பாரு தெரு பொறுக்கிங்க கூட பம்பு வச்சுக்க கூடாதுன்னு பாக்குற தெரு பொறுக்கிங்களா அண்ணே வாடா 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 ஐயோ அந்த மாஞ்சன் போல இருக்கறடா விடுடா ஏய் விடுடா இன்னே ஏன் மேல கை போடுறியா போடு போடா ஏய் பொண்ணுங்க நான் அவளை ஈஸியா போச்சா குத்தி கோடல ஒருவி மாலை போட்டுக்குவே ஐ ஆ போடா ஏய் எங்களை யாரு நச்சா அடே ஐயோ மார்க்கெட்ல வாடகை கேட்டா புறம்போக்கு இடத்துக்கு ஏன் வாடகை தரணும்னு கேக்குறானுங்க உங்க பேரை சொல்லி கூட பயப்படல பயப்படணும் எல்லாரும் எனக்கு பயப்படணும் ஜமீலா ஜிப்பு ஒழுங்கா போட தெரியாத போலீஸ்காரன் என்ன அடிச்சான் பேட்டைக்கு பேட்டை தொடைய தட்டிட்டு இருந்தவெல்லாம் சோடா பாட்டிலையும் சைக்கிள் செயினையும் வச்சு என்ன அடிச்சான் ஏன் வாடகை கொடுக்கணும்னு கேட்டியா மேம் எதிரா எதிரா புறம்பு கேடம் குன்னிடுவன் புறம்புக்கு நாய்களா அப்ப நான் அடிச்சா ஆத்தா கத்துற ஆத்தால அடிச்சா நீ கத்துற ஏய் நீயாச்சும் அப்பனை போல இல்லாம
முன்னே பின்னே பொத்திக்கிட்டு ஒழுங்கா வாடக குடுக்க கத்துக்க. இல்ல குழப்பு நடத்துற இடத்துக்கு வாடக குடுக்க தெரியல. வாயும் வயிறுமா இருக்கிற ஒரு புள்ள தச்சிட்டு போய் வீரத்தை காட்டிய பாவி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? वीर मरणम शो उन्न यार कई उड़ सुन अने मीन तल इनकी कई जैकेट को धैर्य रम्या अनेक सुन मीन इवंक அவ்ளோ பெரிய மோளமா உங்களுக்கு? அப்ப தட்டிட வேண்டியதா? ஏய், மார்க்கெட்ல என்ன பீலா காட்டுன? இங்க கட்டு பாப்போம். கெட்டி விட்டேனா அட்டானில போய் ஒட்டிக்குவே. அவா, உன் பேர் என்ன? பட்டாசு. பட்டாசா? உன் பேர் என்ன மத்தாப்பா? சொட்டா. சொட்டையா? பாத்த பொட்ட மாதிரி இருக்க? என் பேரு பழனி. பொய்யடா, மொட்டைய காணோம். இங்க பாருங்கடி, இப்ப உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுறேன். ஏய் நான் சொல்றது அப்படியே செய்யணும். எங்க காலேஜ்ல 1000 பேர் இருக்கும். ஏதாவது லோலை பண்ண ஜட்டிய கழட்டி அம்மணமா ஓட விட்டுறா. போய் பெஞ்ச் மேல ஏறுங்க. போகடாங்கறே. ஏறேனா? ஏறுங்க. ஏறுடா. எல்லாரும் குரங்கு மாதிரி உட்காரணும். உனக்கு தான் வால் அதிகம். திரும்ப ஒரு புலியாட்ட ஆடி எங்க எல்லாருக்கும் சலாம் போடு. ஆடு. ஆடு. போடு. ஆஹா. ஆஹா. குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால
ஏதோ என் மனசுதான் பட படங்குது உன்னால ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால ஏதோ என் மனசுதான் பட படங்குது உன்னால தீ ரொட்டி என்னோட நீ இல்லாம நான் பின்னால ஏனோ என் வவுருதான் கடப்புடங்குது தன்னால ஒருத்தன் தலையெடுக்க மாம்பட்டிக்கு போயிருக்கான். நான் அவன் தம்பி பட்ட. என்ன விஷயம்? நான் சொல்ற ஆளுங்களை அடிக்கணும். ஆள் யாரு? ஏய் யாரா பட்டாசு? ஹலோ, நான் தான் பட்டாஸ். ஆமா, பொண்ணுங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு சந்த ஆளுங்களை கூட்டி போய் கலாச்சாரம் பண்ணாம. ஆமா, அத கேக்க நீ யாரு? அத கேக்க நாங்க யார்? ஐயோ ஐயோ அப்பா, வாடா.
இது என்ன சந்தையா?
அசிங்க அசிங்கமா கூச்சல் போடுறதுக்கு உன் பஞ்சாயத்தை வெளியே வச்சுக்கோ இது பாடநடத்துற இடம் முதல்ல வெளியே போ ஆமாமா கொல்லாத பாட நடத்துறீங்க 4 3 7 அரிசி வந்தா சோறுன்னு நீங்க பாட நடத்துற லட்சணம் தான் தெரியுதே மார்க்கெட்ல இடுப்பு எலும்பு ஒடிய மூட்டை தூக்கி 5 10 சம்பாதிக்கிற அந்த பசங்களே இந்த பொண்ண ஆளை வச்சு அடிச்சிருக்கா கையோ கால உடைஞ்சு போய் குப்புற படுத்துட்டானுங்களா யாரு உங்களுக்கு சோறு போடுறது படாத இடத்துல பட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுனா நீயே வந்து பாக்க போற யாருமே இல்லாத அநாத பசங்கடி பாவண்டி அவங்க வயித்தறிச்சல இப்படி அநியாயமா கொட்டிட்டியே ஒழுங்கு மரியாதையா அந்த மார்க்கெட் பசங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு இந்த வாதியரமா சொல்லி வை நீ நல்ல ஸ்டூடண்ட்னு எனக்கு தெரியும் உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் உனக்கு அட்வைஸ் பண்றேன் என்ன மேடம் நீயா நானா போட்டி போட்டுக்கிட்டு அந்த மார்க்கெட் பசங்க கிட்ட நீ தகராறு பண்றது நல்லதா எனக்கு படல ஏ உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கற ஐயோ நீங்க புரியாம பேசுறீங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் என்கிட்ட மோசமா டீல் பண்ணாங்க தே ஆர் ரோக்ஸ் நோ ஆர்கியுமெண்ட்ஸ் ஆஃப்டர் ஆல் எண்ணி விக்கிறவ கத்தியோட கிளாஸ் ரூமுக்கு வந்து உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ கேவலமா போயிட்டியா நீ தனியா இருக்கிற பொண்ணு நீ தான் சேஃபா இருக்கணும் உன் விளையாட்டு தனம் விபரீதத்துல போய் முடிஞ்சிட கூடாது டோன்ட் ஸ்பாயில் யுவர் செல்ஃப் முதல்ல அந்த பசங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் சைனா ஆகிய மக்களின் நன்மதிப்பு பெற்றது இந்த மங்காத்தா டை சொட்ட ஏதாச்சும் லோலாய் பண்ண கலாச்சிடுவேன் ஹலோ போன் அங்க இருக்கு ஐம் இந்து நான் கிறிஸ்டியன் பேரு அந்தோனி ஃபிலிக்ஸ் பீட்டர் அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் நீ எல்லாம் பெரிய லாடு விட்டு கொலா புட்டு செம்புடா செம்பு நிறைய இருக்கிற தெம்பு பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுக்கிட்டு என்ன செய்யறது தெரியாம அலையுது நான் ஒண்ணும் அப்படி இல்ல எனக்கு அம்மா இல்ல நல்ல அப்பா இல்ல அக்கா அண்ணன் எனக்குன்னு யாருமே இல்ல பணக்கார வீட்டுல பிறந்துட்டா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் டேய் நம்பாத ஏன் இவளுக்கெல்லாம் நல்லா திருட்டு எவனாச்சும் கிடப்பான அலையிறவளுக்கு கஞ்சா கேஸ் ஆமாடா இந்த மாதிரி பொண்ணுங்களாம் ரொம்ப இன்னும் தின்னு வாழுங்க ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படின்னா செக்ஸ் ஃபீலிங்ஸ்டா உடம்பு பாரு கொச்சு கொச்சு முடி இருக்கும் ஆண்மிடா ஷோ பண்ணிருப்பாலோ இருந்தா இருக்கும் நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அட்டாச் பண்ணுவாங்க அட்டாச் பண்ணுவாங்க ஏமாந்துடாதீங்கடா எயிட்ஸ் வந்துடும் அப்புறம் மூட்டை தூக்க முடியாது ஐயோ ஏய் எங்களை என்ன நினைச்ச மூட்டை தூக்குறோன்னா அவ்வளவு அல்பமா போச்சா ஆரஞ்சா அண்ணா ஆளை வச்சு அடிச்சுட்டு இப்ப வந்து பாலா பண்றியா போ போ பழகிறதுக்கு எவனாவது ஏமாந்து கிடப்பான் அங்க போ ஒழுக்கமா இருக்கிறதால தான் ஒரு வாய் சோறாது கிடைக்குது அதுல மண்ண போட பாக்குற இவ மெதிச்சு புதச்சிடுவோம் ஒப்பாரியா உன் கண்ணீரை கொண்டு போய் அம்பரபாலை ஆத்துல விடு நிரம்பி வழிட்டும் கரங்கடே பத்து வச்சு வாங்கட எரியலனே பத்தினிதே அவன் சீதை நினைச்சுக்காத அதே லாரிக்கு புடிச்சு வச்ச தண்ணி நாளைக்கு வாமா பெட்ரோல் வாங்கி வைக்கிறோம் கூட பெரிய ரவுசா போச்சுடா என்ன நோட்டிட்ட வர சைக்கிள்ல இருந்து விழுந்துட்ட உன்னை யாரு இங்க வர சொன்னது நான் அந்த செக்ஸியா குளிக்கிறது பாக்க வந்தியா என்ன முனைக்கிற இந்த பாரு நம்ம ரூட்ல அடிக்கடி கிராஸ் பண்ற நல்லது இல்ல நீ என்ன லவ் பண்றிய என்ன ஏதோ கோவத்துல உங்களை புரிஞ்சுக்காம தகராறு பண்ணிட்ட அதுக்காக அதையே மனசுல வச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு என்ன மிரட்டுறீங்களே உங்களை பாக்குறதுக்காக எங்க எங்க தேடி அலைஞ்சு சேத்துல விழுந்து எப்படி வந்திருக்கேன் பாத்தியா வாட் திஸ் பொண்ணு ஹேலி கமிங் சீயிங் டாக்கிங் கோயிங் மீட்டிங் நான்சென்ஸ் நான்சென்ஸ் ஹே ஹே என்னன்னு ஏ பி சி டி சொன்னது முடிச்சியா சபாஷ் பரவாயில்ல பரவாயில்லையா கையில பணம் வச்சிருக்கியா ஓ நல்லதா போச்சு ஒரு வேலை பண்றியா கடையில போய் ஒரு கட்டி ஏழாம் நம்பர் வீடியோ டீயை வாங்கிட்டு வரியாமா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ
எனக்கு ஒரு ஸ்பெஷல் டீ. யா எனக்கு ஒரு பிளாக் டீ. எனக்கு பால்டிமா. அப்புறம் என்ன வேணும்? ஒரு கட்டி ஏழ நம்பர் பீடியோ ஒரு தீப்பெட்டியோ. அம்மணி எல்லாம் பீடி குடிச்சு உருப்படியாக போகுது. காலம் கெட்டு போச்சியோ? இது எனக்கு இல்ல. யோசிக்கணும். வாயும் வயிறுமா இருக்கிற ஒரு புள்ள தச்சிட்டு போய் வீரத்தை காட்டிய பாவி. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அன்னைக்கு ஆம்பளையான்னு கேட்ட இல்ல, இப்போ பொண்டாட்டி கேட்ட. இப்படி பக்கத்துல ஒரு பேரா? ஏன் சிரிக்கிறீங்க? என் பேர் சின்னசாமி. மாடனா இருக்கட்டுமே பட்டாசுன்னு வச்சுக்கிட்டேன். மூட்ட துக்குற உனக்கு மாடன பேர் தேவையா? யாரா இவ? தரமா பேசிக்கிட்டு. சாரி பட்டாசு. அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க எல்லாம் நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா ஆடுறீங்க. இந்த வருஷம் எங்க காலேஜ்ல இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்கு. இந்த வருஷம் எப்படியாவது எங்க காலேஜ் ஜெயிச்சாகணும். அதனால நீங்க எல்லாரையும் கூட ஆடணும். என்னது, நாங்க ஆடணுமா? ஏ மல்லி, நாங்க என்ன அவ்வளவு அழகாவா இருக்கிறோம்? ரொம்பதான் வடியுது. ஆமா நாங்க ஆடணும். உங்க வாதை சும்மா விடுறா? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாங்க ஆடுறோம், ஆனா பணம் தருவியா? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் நான் தரேன். 2 ரூபாய் தருவியா அட்வான்ஸ்? தெரியல. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லப்பா, கழுத்து அறுக்க போறாங்க பார். கில்போத்ரி மூஞ்சி பாரு. ஹ ஹ ஹ
நீ எங்க பாரு கள்ளி சீ பொறுக்கி போம்ல ஏ பாருடி இவளே மூஞ்ச பாரு ஹலோ நீங்களே இந்த காலேஜ் ப்ராமிஸ் பண்ணி அக்ரிமென்ட் கூட போட்டாங்க அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன் ஏய் அது பசங்க வராங்கடி டேய் அப்படியே பொம்பளைங்க மாதிரியே இருக்கீங்கடா ஆமா என்னடா இப்படி லேட் பண்ணிட்டீங்க நீங்க வருவீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணி டென்ஷனே மண்டையே காஞ்சி போச்சு ஆமா பட்டாசுங்க இந்து எங்க இருக்க நீ என்ன பாக்தாத் பேர் எழுதியா மூஞ்ச மூடி இருக்க இந்து எனக்கு கன்னி ராசி காலேஜ் பொண்ணுங்க என்ன பார்த்து கண்ணு வெச்சிட்டா நெஞ்சில முடி முளைக்காதுன்னு உடுமல்ல பட்ட கிளி ஜோசியர் சொன்னாரு ஐயோ அத்தா மூஞ்ச மூடிக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு ஜெர்மிச்ச காமுளா இந்து உறங்கட்டே இதா 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 இங்கலாம் போடுறா டேய் இறா அட்டி கிட்டடா சீக்கிரம் இறா ஆ
ஒண்ணு ஒண்ணு ரெண்டு நான் கணத்து கடவு நண்டு ஒண்ணு ஒண்ணு ரெண்டு நான் கணத்து கடவு நண்டு நீயும் நானும் ஃப்ரெண்டு உங்க வாத்து யாரும் மண்டு நாலு நாலு எட்டு நம்ம பிரிக்க வந்தா வெட்டி எட்டு ரெண்டு பத்து நம்ம நண்பர் எல்லாம் முத்து அய்யோ அம்மா காலு அங்க கொட்டிடுச்சான் தேளு அய்யோ அம்மா காலு அங்க கொட்டிடுச்சான் தேளு அடி கை கொடுத்தாள் அம்மா கல் தரதாம் பாரு ஹசுமா நின்ன சங்கு இத ஊதி புட்ட இங்கு எங்க எங்க பங்கு இல்ல எடுத்துடுவோம் நொங்கு கிளே கானோ பெரு மாடிதானா பெருசா அக்ரிமெண்ட் போட்டு பாட்டு பாட கூட்டு போய் விடுறா இப்படி எங்க டீல ஊட்டிய பாரம் தூக்க ஒரு சங்கத்தை சொல்லி உன் பட்டைய கலப்புல என் பேர் பட்டாசு இல்ல பாரம் தூக்க ஒரு ஒற்றுமை முட்டை தூக்க ஒரு ஒற்றுமை உங்களை நம்பி வந்தவ காம்படிஷன்ல பாட்டு பாட கூப்பிட்டதுக்கு தண்ணி அடிச்சு கலாட்டம் பண்ணி என் மாரத்தை வாங்கிட்டீங்களா நீங்க எல்லாம் மார்க்கெட்ல குப்பு பொறுக்கத்தான் லாய்க்கு மவளே யார பார்த்து குப்பை கரக்க பக்கறன்ற ஐயோ வாடவா மவளே கிவள என்ன அறுத்துடுவேன் என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ஆய் ஓயின கத்துற பேச்சு பேச்சுனா பேச்சு பேச்சு தான் 2000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு கம்பி நிட்டிட்டல மீதி 1500 யார கேக்குறது உங்க தாத்தா கேக்குறதா உங்க பாட்டி கிட்ட கேக்குறதா அதுக்காக தாடி மீசி சரிச்சிட்டு வாடகை வாங்க ஒட்டு தாடி மீசி வச்சிட்டு அலையறோம் போலீஸ் பிடிச்சா 1.5 வருஷம் கள்ளி தின்னுட்டு கம்பி என்ன வேண்டியதா மாறிடா முதல்ல எங்க பணத்தை எடு இந்த எங்களுக்கு செக் எல்லாம் வேண்டாம் only cash என்னடா இது செக் இல்ல டிசி டிசி வேண்டாம் only cash நீங்க பண்ண கலாட்டாவல காலேஜ்ல என் சீட்டை கிழிச்சிட்டு டிசி என் கையில கொடுத்துட்டாங்க என்ன பண்ணாலும் கேக்குறதுக்கு ஆள் தைரியமா ஒருத்தனுக்கு நாலு பேர் இருக்கும் உள்ள பூந்தா வெட்டி வேல் நட்டுருவான் இந்துனால மட்டமா போச்சா பின்னால சொரிதுறோம் சொரிஞ்சு விடுறேன்டா இங்கல யாரு ஓ மச்சானுங்கடா டேய் ஐயோ ஐயோ ரத்தம் ரத்தம் ஐ இன்ன அடப்பு இருந்தா இந்து கிட்ட வேலைய காமிச்சிருப்ப நானே இதுதான் நானே இதுதான் எனக்கு சுப்பிரமணியம் எல்லாம் தெரியும் சிவ சிவ ஐயப்ப மாட்டு கூட தெரியும் சாமியே சரணம் ஐயப்பா மேல நின்னுகிட்டேன்ன ஐயோ எனக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியும் காக்கா காக்கா கடவுள் காக்க நோக்க நோக்க நொடிய நோக்க நெத்தியில பாருங்க பட்ட கழுத்துல பாருங்க கொட்ட நானே ஒட்டையோ பட்டையா வேமானி இந்து சீட்டா ஏன்டா கீச்சா சீட்டா நான் கிழிச்சனா டேய் அட்டகட்டி நீ தானடா இந்து படிக்கிற பள்ளி கூடத்துல வாத்தியாரு நாராயணா என் பேர் பட்டா வச்சுட்டியார் தேர் முட்டையில நாயக்கடை வச்சு தட்டி தட்டி பொலப்பட நடத்துறாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையை துருத்தினா நான் வாதியார் இல்ல வாதியார் இருக்குது பக்கத்து வீட்டுல ஐயோ எப்படி எப்படி இது எப்படி 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 எப்படி
அரவள்ளி கிழங்கு மாமா விழிப்படி சக்கரவள்ளி கிழங்கு மாமா விழிப்படி இந்த நாள் வானம் மாமாய் பூதல் போடும் நேரம் நீதா பூவ போல பூத்து உக்காந்தேன்னு போறோம் அது எப்படி 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 சக்கரவள்ளி கிழங்கு மாமா இப்படி சந்தையில சுத்துறிய எதுக்கு நீ எங்கிட்டு பார்த்துடணும் அதுக்காக சில்லறைய கேட்கறிய எதுக்கு கடன் சொல்லி விட்டு போயிடுவே அதுக்காக என்ன ஆட்டமாய ரேட்டு ரொம்ப ஜாஸ்திதான் எல்லாத்தையும் இங்கே விட்டா சோறு தண்ணி நாஸ்திதான் அற வெட்டியாக என்ன திருச்சி வெள்ளவாசி ஏறி போச்சு நான் தான் வாழணும் பக்கம் வந்த மாமா இதுக்கு பேரம் பேசலாமா பாக்கு பாய போட்டு படுக்கும் பயாஸ் போப்பு பாட்டு எப்படி 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 அப்படி 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 நீங்க கேட்ட பாக்கி பணம் திருப்பி குடுக்கறதுக்கு உங்க ரூமுக்கு போன நீங்க ஊத்துக்குழி போயிருக்கிறதா டீ கடை டயானு சொன்னாரு எப்படி இந்த வழியா தான் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க பாக்கி பணம் 6500 ரூபாய் நேத்துக்கு ஏதோ ஒரு கல்ப்ல அப்படி கேட்டோம் அதுக்கு போய் பெருசா பணம் தூக்கிட்டு வந்துட்டிய ஆமா உன்னதான் கால கட்டி தூக்கிட்டாங்களே அப்புறம் எங்க புக்கோட கிளம்பிட்ட எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே ஒரு மூட்ல கிளம்பிட்ட இந்த பேசாம எங்க மார்க்கெட் பக்கத்துல இருக்க பொம்பளை காலேஜ்ல சேர்ந்துறா இவா ஒருத்த அது பொம்பளை காலேஜ் இல்லடா 10வது பள்ளிக்கூடம் ஹை ஸ்கூல் சரி உன்னை காலேஜ் விட்டு நிறுத்தல தெரிஞ்சா உங்க அப்பா அம்மா திட்ட மாட்டாங்களா திட்டுறதுக்கு அம்மா இந்த உலகத்துல இல்ல அப்பா இந்த ஊர்லயே இல்ல ஒரு மாதிரி ஹோம் அலோன் லைஃப் நீ இது கழுவுற எனக்கு எங்க அம்மா அப்பையா வந்துச்சுடா அம்மா அப்பாவா நானே உங்களை பாக்கணுமே நானே உங்களை பார்த்தது இல்ல எவனுக்கோ பொம்பளை வந்து
எவகுடியா படுத்து என்னையும் பிள்ளையா பார்த்து நம்ம மயிலாஞ்சிந்த பாலல்ல அது கடையில போட்டு போயிட்டாங்க தப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி நானே வளர்ந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கேன் உங்கள பெரிய தொல்லையா போச்சுடா எனக்கு தான் அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது நான் அதை தடுக்கிறேன் இந்த மூட்டைக்கு ₹2 கூலி கூலி கொடுத்தா ஜாலி எப்பயாச்சும் மனசு படுக்க 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 படுன்னு நச்சுக்கிச்சின்னு வை கடையில போய் தேங்காய் வாங்கி சூற தேங்காய் விட்டு வந்துருவேன் மார்க்கெட்டு மூட்டை பீடி தெய்வனுங்க வேற நமக்கு என்ன வேணும் இந்த டேய் சொட்ட உங்க அம்மா என் கூட ஓடி போட்டா சொன்னியே தேரவே இல்லையா விட்டியா ஏன்டா சோகத்துக்குன்ற பாணிபடி போல் ஸ்டேஷன்ல குப்பை கூட்டிட்டு இருந்தேன் எங்க அம்மா ஒரு போலீஸ்காரனை விட்டு ஓடிட்டான் எனக்குன்னு யாரும் இல்லையா இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் இந்த ஆடி வந்து 15 வருஷம் ஆச்சரப்பட்டாச்சு ஏய் நீங்க எல்லாம் ரொம்ப பாவம் பண்ணிருக்கீங்கடா அதான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல எனக்கு பாரு எல்லாருமே இருக்காங்க அம்மா பேர் மாரியம்மா தேர் விட்டு கோயில்ல மங்களகரமா இருக்காங்க அப்பா சபரிமலையில 18 படிக்கு மேல ஜம்முன்னு உட்கார்ந்திருக்காரு அறிஞர் அண்ணாதான் நமக்கு அண்ணன் நேரு தான் மாமா எங்க தாத்தா ரொம்ப பெரிய ஆளு யாரு காந்தி தாத்தா தான் அவர் இப்ப உயிரோட இல்ல எவனோ ஒரு படுபாவே சுட்டான் எங்க கூட ரொம்ப பெருசு இந்து ஆனா நான் மட்டும் தான் அண்ணாத உங்களை எல்லாம் அனாதன்னு யார் சொன்னது எனக்குன்னு நீ இருக்க உனக்குன்னு அவன் இருக்கான் அவனுக்குன்னு இவன் இருக்கான் அப்புறம் எதுக்கு கவலைப்படுற இனிமே நாம எல்லாரும் ஒண்ணுதான் இவன் நம்ம ஆளுடா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லடா நான் உல்லாசத்துல மிதந்துகிட்டு இருக்கேன் அங்க லோடு வரல லோடு வரலன்னு கவுண்டர் லோ லோன்னு கத்திட்டு கிடக்குறாரு இங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி படுத்து கிடக்குறியா யோ நான் படுத்தா என்ன குதிச்சா என்ன வேலை பாட்டு நடக்குது இல்ல இந்த அப்படி கூலிய ஐயோ உனக்கு எத்தனை தடவையா சொல்றது பட்டாசோட ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி டியூட்டி மட்டும்தான் இங்க கேஷியர் மேடம் அங்க அட்வான்ஸ் செட்டில்மெண்ட் கேஷ் டீலிங் எல்லாமே அம்மாதான் இந்து கணக்கு பண்ணி காசை கராரா வாங்கிக்கோ ஏமாத்திருவானுங்க அதுக்கு தானே போராடிட்டு இருக்கிறோம் இந்த கூலிக்கால பசங்க கிழங்கு மாதிரி பொண்ணுங்களை கொண்டாந்து வச்சுட்டு கணக்கு வழக்கு பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நான் என்ன குறைச்சலா உமி குற்றவாளை திரும்பி பார்த்தா கூட சிறப்படுத்து காமிக்கிறான் எல்லாருக்கும் மச்சம்தான் இருக்கும் இவங்க மச்சத்திலேயே வாழ்றானுங்க யோ இனி அங்க தனியா பண்ணிட்டு அது கூலி விஷயம் இப்படி வா நம்ம பசங்க இது வரைக்கும் 128 மூட்டை ஏத்திருக்காங்க மூட்டைக்கு ₹2 மொத்தம் ₹256 பழைய பாக்கி ஒரு ₹144 ரெண்டையும் சேர்த்து கொடுத்தாதா மீதி மூட்டை ஏத்துவாங்க யாருகிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுதா நான் மேனேஜர் மேனேஜர் என்ன பெரிய கொம்பா நீ மூட்டைக்கு மூட்டை கமிஷன் அடிக்கிறது எனக்கு தெரியாதா யார பார்த்து கமிஷன் அடிக்கிறேன்னு சொல்ற உம்பளையாச்சேன்னு பாக்குறேன் இல்ல இந்த கை கால் கழுவிட்டு பேச வேலையில எங்கிட்ட வச்சுக்காத இவ்வளவு நாள் அந்த பசங்களை இழுச்சு வாய் நினைச்சு ₹1.5 கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கேன் அப்பவே உன லேபர் சட்டத்துல புடிச்சு உள்ள போட்டுருக்கணும் ஒழுங்கு மரியாதையா ₹400 எடுத்து வை ஏதாவது கோல்மால் பண்ண லேபர் கோட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் நீ உள்ள போகணும் உன் முதலாளி உள்ள போகணும் இந்த மில்ல இழுத்து சீல் போட்டு மூடணும் தெரிஞ்சுக்க என்னது மில்ல இழுத்து மூடிடுவியா ஆமா கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா யாரு நீ
பொள்ளாச்சி பாரம் தூக்குவர் சங்க மெம்பர். இங்க பார், கொக்கி, மூட்டை கொக்கி. தமிழ்நாட்டுல முதல் மூட்டை தூக்குற பெண்மணின்னு அமைச்சர் கொடுத்தது போற கொக்கி. இத மூட்டல குத்தி இழுக்கிற மாதிரி முதுகுல குத்தி இழுக்கிறதுக்குள்ள லெஃப்ட் ரைட் பேசாம 400 ரூபாய் எடுத்து வை. யோ பட்டாசே, இந்த மாதிரி பொம்பளைங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு மிரட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? யோ முழுசா பணம் கொடுக்க துப்பு இல்ல. சரி சரி, இந்தாமா இதுல 400 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பாரு மில்ல மூடிடாத. ஜமீலா வா இந்த பக்கம். யோ மில்ல, நானும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப குழையிற ஒற்ற உரசுற ஜமீலா? அவ யாரு நினைச்ச? அவ ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. ஊரு கணக்குனா யார் வேணாலும் தனி பண்றதா? தொலைச்சி புடுவம் தொலைச்சி இல்லையா ஜமீலா? யோ நீ என்ன ஜமீலாவுக்கு மாமா மகனா இல்ல அத்தை மகனாயா? இது ஜமீலாவுக்கு என்ன கேக்குற அண்டர் கிரவுண்ட். கழுத்துல பட்டைய கட்டிட்டு நாய் மாதிரி என் ரூட்ல நீ கிராஸ் பண்ற, இது நல்லது இல்ல. ஜாக்கிரத. யார பார்த்தா நாய்ங்கற கருங்குரங்கு கொதறி புடுவம் கொதறி. ஜமீலா எதுவும் அழுகுதே, உனக்கு கேக்குதா? ஜமீலா உன்னை ஏன் தண்ணி கூட ஆகி விட்டான்? நான் தாண்டா. ஜமீலாவுக்கு ஏதாவது ஓடுனா எனக்கு தெரியும். நீ ஒரு வயசு பொண்ணு, நீ இப்படி பேசுறது சரியில்லை. இந்து நீ பருவத்தின் வாசலில் பூரித்து நிற்கும் கட்டழகு பெட்டகம். நானோ மங்கையர் கட்டி தெழுவ துடிக்கும் புஜங்கள் தினவெடுத்த ஆணழகன். நாம பக்கத்துல உட்கார்ந்து பலான படம் பாக்கலாங்கிறியே. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்து கிளமும் இந்த சின்ன கத்தியா தடுத்து நிறுத்த முடியும். இப்பவே சொல்ற, ஆபாச எண்ணத்தோட என் உடம்புல யார் கையாவது பட்டது? பாக்குறதுக்கு கண் இருக்காது, சாப்பிடறதுக்கு வாய் இருக்காது. யோ எனக்கு சோவன் சோ கேசட் வேணும், உங்ககிட்ட இருக்கா? என்னது சோவன் சோயா? எஸ் எஸ். பச்சையா சொல்றியே, கலிகாலண்டா. 2000ல உலகம் அழிய போகுதுன்னு இயேசுநாதர் சொன்னார், அதை நான் நம்பல. அதனாலதாயா எண்ணி விரல விட்டா இன்னும் உலகம் அழியறதுக்கு 5-6 வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அனுபவிச்சிருந்தா 4 பசங்களோட ஒரு பொண்ணு சோன்ஸ் கேசர் கேக்குற பாரு, கண்டிப்பா இந்த உலகம் அழிய போகுது. என் அட்ரஸ் தர வந்துடு, செலவுக்கும் காசு தர, உனக்கு ஓ புரியுது புரியுது. டேய் அந்த ஜிலி ஜிலி ட்ரிபிள்ஸ் எடுத்துட்டு வாடா, அடிக்கடி வாங்க, என்ன வேணாலும் தர. ஆனா ஒண்ணு, இது சீக்கிரட்டா இருக்கணும், கொண்டாடா. ஐயோ இவதான் அந்த மார்க்கெட் பசங்க கூட சுத்திட்டு இருக்கவள. அம்மனே இவளுக்கு இன்று இருக்கலாம் கொழுப்புடா. ஏன் லாரி உன்ன மாதிரி குட்டிகளை பார்த்தா உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். குறும்புக்கார லாரி, ரோஜா மேல மோதிட்டிய. இந்த இதழ்கள் கசங்கிடாது நசங்கிடாது. உரிச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருக்க, இப்படி சேரும் சகதியமா போனா பாக்குறதுக்கு நல்லவா இருக்கும். குடுமா நானே கசக்கி துவச்சு தரேன். வண்டிய கொண்டாந்து இடிச்சிட்டு என்ன விளையாடுறியா? ரோசா என் சிவப்பு ரோசா, இந்த சைக்கிள் எல்லாம் வேண்டாமா, நாம லாரியிலே போயிடலாம். நீயா ஏறியா இல்ல நான் ஏத்துட்டுமா? மரியாதை கெட்டு போயிடும், கை விடு. என்னடி புதுசா பத்தினி ஆயிட்ட? உன் கைக்கு ஒருத்தன்
காலுக்கு ஒருத்தன் பூருக்கு ஒருத்தன் கொண்டைக்கு ஒருத்தன் நாலு வெட்டி பசங்களோட குடும்ப நடத்திட்டு ஐயோ அவங்கள விட எனக்கு அதிக வித்த தெரியுண்டி எந்த சுண்டுனா என்ன சொதன்னு அவனுங்க சொல்லி தராதெல்லாம் நான் சொல்லி தரேன்டி ஏறி வண்டியில ஏறி சரியா சரிங்க சரியா அண்ணே அண்ணே காசி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகப் போறா எனக்கு மேல முக்கியமான வேலை இருக்கு அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு உனக்கு போன் பண்ணி பேசுவாருன்னு சொன்னியே போன் வந்ததா இந்த பட்டாசு கோஷ்டி உங்களை பார்க்க வந்திருக்கானுங்க நாத்த சைக்கல வெளியவே உட்கார வச்சுட்டேன் ஏதாவது காசு கிசு கொடுத்து அனுப்பட்டுமா வெளியே உட்கார வச்சுட்டியா அவங்களுக்காக தானே இதெல்லாம் சமைக்க சொன்னது முதல்ல உங்களை உள்ள கூப்பிடு இந்த கருவாட்டத்துல எங்களை பார்த்து வெளியில் நின்னுட்டான் ஐயோ இந்து சாப்பிடுமா ஹாய் அங்கிள் நான் இந்து பேசுறேன் எப்படி இருக்கீங்க எப்ப இந்தியா வரீங்க நெக்ஸ்ட் வீக் வரீங்களா நானும் மெட்ராஸ் வரேனா ஹாய் அங்கிள் அங்கிள் மெட்ராஸ் வரும்போதே ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் தேங்க் யூ அங்கிள் ஹாய் பட்டாசு நாம எல்லாம் மெட்ராஸ் போறோம் மெட்ராஸா ஐ நெக்ஸ்ட் வீக் அங்கிள் ஃபாரின்ல இருந்து மெட்ராஸ் வராரு
எங்க அங்கிள் காமிக்கிறதுக்கு உங்க எல்லாரையும் நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன். ஹலோ மெட்ராஸா? ஏ இப்போ இல்ல. நெக்ஸ்ட் வீக்.
தண்ணி போனானோ பட் நாய் நக்கித்தான் குடிக்கும் இந்தாங்கம்மா உங்க பிடிச்ச பாணிபட் ஸ்பெஷல் முருகா பை த வே நாலு காட்டு முருகங்களோட போறீங்க பி கேர்ஃபுல் வந்து கவனிச்சுக்கிறேன் ஐ அம் டைகர் நரி கொழுத்து நாட்டா மேல உட்கார்ந்தா நமக்கு தான் என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சொரிஞ்சு விட்டவெல்லாம் காலாட்ட ஆரம்பிச்சிருவாங்க யாரா அந்த காசி என் கண்ணு முன்னாலே என் தம்பியை வெட்டி கொன்னப்பவே நான் அவன் கதையை முடிச்சிருக்கணும் காசிக்கும் கணக்கு பாக்கி இருக்கு எனக்கும் கணக்கு பாக்கி இருக்கா பகையும் நெருப்பையும் பாக்கி வந்துவிடாது அவன் முந்திக்கிறதுக்குள்ள நாம முந்திக்கணும் ஜெயில ரிலீஸ் ஆகிற காசி மார்க்கெட்டையும் மிதிக்க கூடாது அவன் சாவணும் அவனை தீர்த்து கட்டணும் நீ ஜெயிலுக்கு போனதுல இருந்து வீர எனக்கு ரொம்ப கொண்டாட்டமா போச்சு தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற துணிச்சல்ல மார்க்கெட்ல போந்து காசு கேட்டு கடைகளை உடைக்கிறது நம்ம ஆளுகளை அடிக்கிறதுன்னு ஏகத்துக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் உன்னை பார்த்ததுலதான் மனசு நிம்மதியாச்சு இந்த மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் இழுத்து மடக்கி கோமணம் கட்டிக்கதான் லாய்க்கு ஒருத்தருக்கும் தில்லு பிராணியே இல்ல நீதான் அந்த வீரனை அடக்கணும் Thank you.
இந்த மார்க்கெட்டை அடாதையா இருப்பா. நீ இல்லன்னா எங்களுக்கு யாரு பார்த்தோன? அட போடுப்பா, சொன்னா கேளு, அட போடுப்பா. அதுல போடுகாச்சி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. கத்தரே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக. மெட்ராஸுக்கு வந்த நாட்டு குட்டிகளாக எங்களை நன்றாக மேய்த்து எங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பாவங்களை கழுவீராக. முட்டி போட்டு முணங்கிட்டு இருக்கா பட்டாசு? எவ்வளவு பேர் சர்ச்சு பாரா, நம்ம நாலு பேருக்கு சேர்த்து கர்த்தர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா. ஏண்டா தமிழ்நாட்டு மானத்தை வாங்குறீங்க? அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் டா. ஏய், அதான்டா ரஜினி வந்து விடு, அது சிலுக்கு விடுறா. அது இந்த வீடுறா. ஏய், இந்த வீடு தாண்டா. மாறுற மேல பாவாட ஜாக்கெட்ல கேக்குடா. பீட்ரு, ஏய் பீட்ரு, இன்னும் பெரிய பட்டணத்துல ஒரு பைய கூட மூட்டத்துக்கு உட்காருடா. மூட்டெல்லாம் கம்ப்யூட்டர் தூக்கிட்டோம்டா, சும்மா உளறாதடா. பீட்ரு, இந்த வந்துருப்பாரு, வீட்டுக்கு போலாம்டா. அப்புறமா இந்த கூட்டிட்டு வந்து உலகத்தையே சுத்தலாம்டா. பொள்ளாச்சி நினைச்சுக்கிட்டியா? மட்ராஸ் கொஞ்சம் ஏமாந்த ஏத்திட்டு வானுங்க. ஏன்பா இப்படி ஆள் துணை இல்லாம வரீங்களா? பஸ்ல அடிபட்டு சாகிறதுக்கா? பார்த்தா பெரிய எடுத்து பொண்ணு எல்லாம் தெரியுது, பாவம் கண்ணு தான் தெரியல. யாரு கண்ணு தெரியல? இப்படி தேர்ந்தாச்சு நாசி பண்ணியடா, நீ ஒரு முன்ன பின்ன பாத்துருப்பியாடா, உன்னெல்லாம் செத்த காலத்துல வைக்கணும்டா. இது
சும்மா சர்ன்னு காரல வந்து என் ஷூ வேணா என் ஷூலயே இடிச்சிட்டா வந்து கிழிஞ்சி இருக்கப்பா டடி மாடு கண்ணா தெரியல அப்புறம் என்னாச்சு இந்து மயிரலில தப்பிச்சோ இந்து நீ நேரே நேருக்கு நேர பாத்துக்கவே முடியாது எங்க எல்லாருக்கும் வா சங்குதிட்டு இருப்பானுங்க நாங்க சும்மா விடுவோமா ஆளுக்காளுக்கு அவனை கிழிச்சி கீரோட பண்ணிட்டோம்ல ஆமா மாமா வந்தாச்சா அவர் வந்து ரொம்ப நேரமாச்சு உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் இருக்கா தெரியுமா வாங்க போலாம் இந்து ஸ்டைல ஏய் வாங்கடா அங்கிள் ஏ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரவுடி யார் ரவுட உள்ள விட்டது நீங்கடா இங்க ஐ ஷூட் தம் இன்டு பீசஸ் நடுவுல கார் நிக்கி நான் அசிங்க பத்தி ரவுடி தன பத்தி திருட ராஸ்கர் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் உங்களுக்கு என்ன பைத்தியமா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி நடந்துக்கறீங்க அங்கிள் அங்கிள் ஸ்டாப் சொல்ல கேளுங்க அடிக்காதீங்க அந்தால தரடா தெரியா நெத்தில ஏதி ஒட்டி இருக்கு இந்து அண்ணா மெட்ராஸ் வந்ததுக்கு ஒட்ட மட்டல குறச்சிட்டாயா போய் மூட்டை தூக்கி பணக்காரன் நினைச்சேன் இப்ப என்னடா பண்ணலாம் ஐயோ என்னையா இது மெட்ராஸ்தானுங்க என்னங்க மெட்ராஸ்கானுங்களா இருக்கீங்க பெரிய ஆஸ்பத்திரி தெரியாதுங்கிறீங்களே யோ உனக்கு பெரிய ஆஸ்பத்திரி போனோம் ஆமாங்க வரையாரு நினைக்க பெரிய நாயகம் பாலியா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு Thank you.
அப்போ எங்க முட்டுவடி எங்க போய் முட்டுவ அம்மோன்னு தான் நிக்கிற போ யாரு கதவை தட்டுவ நீ யாரு கதவை தட்டுவ அடி முட்டால கடி செவத்த தோல்லுதான் ஒத்து பார்த்தா உள்ள தெரியும் நாயுடு ஆளுதான் பிரேம் நான் இந்தியாவுக்கு வந்ததே இந்த 10 க்ரோஸ் ப்ராஜெக்ட் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் முன்னால அது எனக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப சைன் பண்ணி வாங்கி கொடுத்த தேங்க் யூ வெரி மச் இந்த மாதிரி 1000 ப்ராஜெக்ட் நான் உனக்கு ஓகே பண்ணி தர முடியும் நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி யார் யூ ஆர் கம் ஆன் ஐ வெயிட் இந்து பட்டாசு பழனி உங்களை எங்கெல்லாம் தேடின தெரியுமாடா எங்கடா போயிருந்தீங்க எங்க போறது எங்களுக்கு யார தெரியும் ஊருக்கு போகணும் தான் தோன்றது கையில காசு இல்லையே சத்தம் போடாதீங்கடா டேய் உள்ள வாங்கடா மறுபடியும் துப்பாக்கிலேயே சுடுவான் நமக்கு தாங்காது மனுஷனா அவன் காலையில விரட்ட விரட்டிலேயே மண்ட மயிரெல்லாம் பிச்சு கிச்சு முதல்ல காசுடு ஒழுங்க உயிரோட ஊர் போய் சேர்ந்து மூட்டை சுமந்து பொழிச்சுக்கிறோம் ஏதோ ஆத்திரத்துல எங்க அங்கிள் அப்படி பண்ணிட்டாரு காலையில அவர்கிட்ட நல்லபடியா பேசி சமாதானப்படுத்திடுறேன் டேய் உள்ள வாங்கடா பாத்தியா என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்ல பழனி வாடா பட்டாசு வாடா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா 25% ப்ராஃபிட் கிடைக்கும் நேர்லி 3 க்ரோஸ் அத நான் ஃபாரின்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் இந்து நாங்க இப்படி படுத்துறது மட்டும் பார்த்தாருன்னு வை நார் நாரா கீச்சு முளகா தடவி மொட்டை மாடியில காய போடுவாரு ஆமா அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது நான் பாத்துக்கிறேன் பட்டாசு காலையில பேசிக்கலாம் போய் பாடு நான் உனக்கு பெரிய ப்ராஃபிட் பண்ணிருக்கேன் பதிலுக்கு நீ எனக்கு என்னடா பண்ண போற உனக்கு என்ன உனக்கு கேள்றா தரேன் அப்புறம் பேச்சு மாற மாட்டியே நெவர் பைத்திகாரா என்ன பத்தி நீ புரிஞ்சிட்டு அவ்வளவுதான்டா உனக்கு என் உயிரை கொடுப்பண்டா டேய் உன் உயிர் எல்லாம் எனக்கு வேணாம் உனக்கு ஒரு என்னடா பாடில்ல இதெல்லாம் சகஜம் தானடா வாடா
என்ன சத்தம்? டேய் பழனி, என்னடா பண்ற? இந்து பசி தாங்க முடியல இந்து. கையில வேற காசு இல்லையா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. மயக்க மயக்கமா வருது. அக்கி பண்ணாதி. காலையில இருந்து நாங்க அதுமே சாப்பிடல. சோத்து வாசல கண்ட உடனே போய் தனியா திங்க ஆரம்பிச்சிட்டியா? தாங்க. எதுக்கு அவன் அடிக்கிற? அவன் பசி தாங்க மாட்டான். வேலைக்காரன் எனக்காக கொண்டு வந்து வச்சா. நீங்க இல்லாம நானும் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இருக்கிறது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். வேற ஒண்ணு இல்லம்மா, ஒரே ஒரு ராத்திரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ வேணும் எனக்கு. அது என்னமா தப்பு இருக்கு? 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஆச்சு, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. பொண்ண வளர்த்த என்ன படத்துக்காக யாரு கூட படத்தை சொல்றியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா என்ன? இந்து எங்களுக்கு எல்லாம் தைரியம் சொல்ற, நீயே இப்படி அழுறியே? எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கிள பாக்க போறேன்னு சந்தோஷமா இங்க வந்த பிறகு சாகனம் போல இருக்கு. பட்டாசு, நாளைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் பஸ் பொள்ளாச்சிக்கிட்ட சேர்ந்துருமாப்பா. Yeah.
பார்த்து நானும் பண்ணணும் ஆசை இருக்குன்னு போறேன் இப்போ நிறைய ரத்தம் போயிருக்கு கடவுள் காப்பாத்தட்டும் என்ன எவ்வளவு அடிங்க கொலுங்க ஆனா இந்துவா காப்பாத்துக்கு சார் அவன் பாவம் சார் அவளை பணத்துக்காக விற்க போகிறேன் சார் அடிபட்டே சாவ போறான் நீ ஏமா இங்க வந்த போமா உள்ள காசு காத்தானே ஏ எதுக்கு நீ இல்லாம வேற தரமா இவனை போட்டு அடிக்கிறீங்க நான் காசு தரேன் என்னைய அடிக்க என்னைய கொல்லுங்க ஏவன விட்டுருங்க பட்டா சார் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து போயிடலாம் இந்த கார் பணம் பங்களா அயோக்கி தரமா எதுவும் எனக்கு வேண்டாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டா இங்க பாருங்க எங்களை விட்டுருக்கு எங்களை விட்டுருக்கு இங்க கொண்டு வந்துச்சீங்க சார் எங்களுக்கு எங்க ஏர்த்தின் போதுன்னே தெரியல சார் எல்லாரும் எங்களை அனாதை அனாதைன்னு துரத்துறாங்க சார் காலை பிடிச்சி கெஞ்சி கேக்குறேன் சார் நீங்களாவது எங்களுக்கு உதவி பண்ணீங்க சார் பாடி எல்லாம் இங்க வைக்க கூடாது வாட்ச்மேன் என்ன
அநாத பணமா? ஐயோ பாவம், நமக்கே தான் போலிக்குதே. அம்மாடி, வேண்டாமா, பொம்பளைகள்லாம் இது தூக்க கூடாதுமா. தயவு செஞ்சு என்ன விடுங்கம்மா. இவன் எங்களை விட்டு போக போறா. கடைசி வரைக்கும் நானும் கூட இருக்கணும். என்ன தடுக்காதீங்க. மரியாதை கௌரவத்தை தெருவுக்கு கொண்டு வந்துட்டு புறத்த தூக்கிட்டு நிக்காதி பாய். யாரது? நீங்களா? இந்துவா ஃபாரின் கூட்டு போயிட்டாரு. இந்நேரம் கடல் தாண்டி கரை இறங்கியிருப்பாங்க. உங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு. போங்கப்பா, ஒழுங்கா ஊர் போய் சேருங்க. போங்க. சொட்ட இந்தடா. சொட்ட நம்ம கூடவே இருக்கான்னு நினைச்சு இவங்க சொட்டையோட இடத்துல நான் இருக்கேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அழுதாலும் சிரிச்சாலும் பசிச்சாலும் பட்டினி கிடந்தாலும் நீங்க நாலு பேரும் ஒன்னாவே இருந்துட்டீங்க. இப்ப அதுல ஒருத்தன் இல்ல. அந்த துக்கம் யார் என்ன சொன்னாலும் வராது. அதுக்காக நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா போனவன் தெரியும் வருவா போறா. இல்ல காசி என்ன, அம்மா இல்ல அப்பா இல்ல கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு நாங்க வேதனை பட்டதே இல்ல. ஆனா இப்போ எங்களுக்குள்ள ரத்த சம்மந்தம் இல்லைனாலும் ஏதோ இருந்துச்சுன்னு. எங்க நாலு பேர்ல அவன் ரொம்ப சின்னவன். ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட அவனால் தாங்க முடியாது தெரியுமா. அப்படிப்பட்டவரை எங்க கண் முன்னாடியே அடிச்சே கொண்டுட்டாங்கண்ணே. இந்த மார்க்கெட்ல எங்க பார்த்தாலும் அவன் ஆனது பாண்டது சிரிச்சது. எங்க கூட சேர்ந்து பதினாறு தான் ஞாபகம் காசி என்ன. எங்களால எங்களால அவனு மறக்கவே முடியல காசி என்ன. மறக்க முடியாது, எனக்கு தெரியும். கூட இருக்கவங்க புரியறது எவ்வளவு பெரிய குடும்பங்கிறத நான் அனுபவிச்சிருக்கேன். என் தங்கச்சி தள்ளறிய பூவை வச்சு புருஷனோட சந்தோஷமா வாழணும், அஞ்சாறு குழந்தைங்களை பெத்துக்கணும், தாலாட்டி சீராட்டி வளர்க்கணும், அதை நான் பார்க்கணும்னு எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன். ஆனா அவ அண்ணா அண்ணா நெருப்புல கதறி துடிச்சது மட்டும்தான் என்னால பார்க்க முடிச்சது. அது ஒண்ணுங்க, இங்கே அடைஞ்சு கிடந்தீங்கன்னா நடந்துதான் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும். என் கூட வாங்க. வாங்கடா. முதலாளிங்களா? எங்க இன்னொரு முதலாளிய காணோம். உங்களுக்கு மூணு பத்தாது, நாலு பார்சலா கொடுங்க. ஏன்னா சொட்டே சொட்டேன்னு ஒரு மகான் இவங்க கூட சுத்திட்டு இருந்தாரு. அவரை இவங்க கொன்னுட்டாங்க. இப்ப அவர் வானத்துல சாமியா இருக்காரு.
இவங்க பார்சல பிரிச்சு வச்சாங்கன்னா அந்த சொட்டை சாமி அங்க இருந்து அப்படியே சாப்பிடுறோம். இந்த பார் மேஸ்திரி, எங்களை பத்தி என்ன வேணாலும் பேசு, செத்தவனை பத்தி பேசாத. அவன் என்ன நாட்டுக்காக பார்டர்ல சண்டை போட்டா செத்தான். ஆமா, தலைக்கும் காலுக்கும் தாங்காம கொழுப்பேறி போய் மத மதன் ஒரு வயசு குட்டி உங்க கூட சுத்திட்டு இருந்தாலே தமிழ்நாட்டிலே பாரம் தூக்குற முதல் பெண்மணி அதான் உங்க கேஷியர். ஏண்டா அவளை ஒழுங்கா நீங்க ஊருக்கு அனுப்பிச்சு வச்சீங்களா, இல்ல தோல் வியாபாரி எவனுக்காவது கைமாத்தி விட்டீங்களா? நான் இங்க இருந்தேன், இவனை கொன்னுடுவேன். நீங்களே வாங்கிட்டவங்களா? கூட அந்த பொண்ணு மேல இவனுக்கு என்ன அவ்வளவு தனியாக்கற? பட்டாசு, சீக்கிரம் சாப்பிடலாம்டா, வேலை நிறைய பாக்கி இருக்கு. இல்லடா, எனக்கு மனசு இல்ல, எனக்கு வேணாண்டா. என்னது, மனசு சரியில்லையா? எல்லாத்தையும் மனகிடுந்தா காசில நம்மள இங்க கொண்டு வேலைக்கு விட்டுருக்காரு. எங்களுக்கு மட்டும் வேதனை இல்லையா, வருத்தம் தான் இல்லையாடா? அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடுறா. ஏய், நீங்க சாப்பிடுங்கடா, எனக்கு பசி இல்ல. காலையில இருந்து மாஞ்சி மாஞ்சி மரத்து தூக்கிட்டு இருக்கோம், பைத்து காத்தாரமா பட்டி கிடக்காதரா, உடம்பு என்னத்துல ஆகுறது? பட்டாசு சாப்பிடுறா. ஏய், அதான் வேணாங்கிறல்ல. டேய், இப்ப சாப்பிட மாட்டேடா. நீ சாப்பிடல, நான் யார் சாப்பிட மாட்டேன்டா. டேய், வேற கேள. இல்லடா, எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு, அவளை பார்க்கணும் போல இருக்கடா. இந்துவடா, அவளை என்ன பாடு படுத்துறாரோ, அவ எப்படி இருக்காளோ, பட்டாசு பட்டாசுன்னு கதறிக்கிட்டே இந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனது மனசுல நிக்குதுற. இந்து என்னால் மறக்கவே முடியலடா. நினைச்சேன்டா, சோழ என் குடும்பம் சும்மா ஆடல, சுருக்கு பைக்கு தான் ஆடுதுன்னு நினைச்சேன். பாத்தியாடா, இன்னும் சொன்னியே சொட்டிய நினைச்சு நினைச்சு உருக்கு உருக்கி வேதனை பட்டு இருக்கான்னு சொல்லி. இவனுக்கு சொட்ட ஞாபகம் வராதுப்பா. ஏன்னா இவனுக்கு பெரிய இடத்து உருவு கிடைச்சிருச்சு, பணக்கார உறவு. மனுஷனா நீங்களா? நடு ரோட்ல துடிச்சு துடிச்சு சொட்ட சத்தெல்லாம் மறந்துட்டு அந்த பொட்டச்சி நினைச்சு உருக்கிட்டு இருக்க. உனக்கு கும்பல சோகம் கண்டுச்சுரா? நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு ஃபாரின் போன அந்த வெக்கம் கெட்டவ உனக்கு பெருசா இல்ல? போடா. ஃபாரின் போனவ இவனையே நினைச்சிட்டு இருப்பாளா? அவ யாவன் கூட யார் கூட எங்க அணைச்சிட்டு இருக்காளா எவனுக்கடா தெரியும்? இந்துவ பத்தி ஏதாவது தப்பா பேசுன? பட்டாசு, நேத்து வந்த பொண்ணுக்காக என்னையே அடிகளவு உனக்கு மனசு வந்துருச்சு இல்ல? அட்ரா அட்ரா, அடிச்சு என்ன கொண்டுடுறா, சொட்டை அடிச்சு கொண்ட மாதிரி நீயே என்ன கொண்டுடுறா.
குட்டி சவத்துக்கு மேல உட்கார்ந்தாலும் ஒண்ணா ஒழுக்கமா உட்கார்ந்திருந்தீங்க. இப்ப ஏன்டா இப்படி வெட்டுவேன் குத்துவேன்னு காட்டு தனமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் இவளாலதான். தொடக்கி மேல கெவனும் இடுப்புக்கு மேல சட்டையும் போட்டுக்கிட்டு ஆம்பளை மாதிரி வடத்துக்கிட்டு சைக்கிள்ல சுத்தும் போதே தெரியும் இவளால இந்த ஊருக்குள்ள ரெண்டு பையன் அடிச்சுக்கிட்டு சாவான்னு. வாயா பறக்க வெட்டி, லாரி பெட்ல நின்னுகிட்டு 50 ரூபாய் காட்டி வா ஜமீலா ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிட்டவன் தானே நீ? நீ ஊர் ஜாயம் பேசுறியா? வாடி சின்ன சிறுக்கிக்கு பெரிய சிறுக்கி வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா? உங்கள மாதிரி தெரு கொர்த்தி இருந்தா போதும், நம்ம புருஷமார்களுக்கெல்லாம் தனித்தனியா வாட்ச்மேன் போட்டுக்க வேண்டியதான், இல்லனா நேரமா திட்டிட்டு போயிருவாளோ. ஓய் எத்திருவே எத்தி, ஓய் இங்க இருட்டதுக்கு அப்புறம் யார் யார் யோகிதை எங்கெங்க நாருதுன்னு மூளை போட்டு வச்சிருக்கேன் நானு. சரிங்களா தலைகளை பட்டாசு இவ்வளவு அழைச்சிட்டு மேல போ. ஜமீலா வீணா எங்க விஷயம் தலையிடுற நீ, எங்களை மீறி உள்ள போனா என்ன பண்ணுது? ஒண்ணு மாத்திரடா இவளே சேர்த்து வெட்டா. என் கண்மலை வெட்ட கவலை சோத்துக்கு வக்கல பேச்சு ரோஷம் மண்டசூரிய பத்துட்டு வருது. இவன தப்பண்ணா இல்ல இவன தானே தப்பண்ணா? ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுத்தப்பா இல்ல தரதன மகன் கூட சேர்ந்து சுத்தால அழுதப்பா? இஷ்டப்படுறா நீங்க அவங்க கூட சேர்ந்து சுத்தீங்க கூத்தடிச்சீங்க புது புது வாங்கி போட்டீங்க அப்ப என்ன உங்க பத்தி? இவளை பத்தி உனக்கு தெரியாது சி, இவங்க அப்ப வெளியூர்ல இருந்து பருப்புக்கு தனியா செருப்புக்கு தனியா பொட்டி பொட்டியா பணம் அனுப்புறான். அந்த கொழுப்புல இவன் முட்டிக்கு ஒருத்தன் முழங்காலுக்கு ஒருத்தன் இஷ்டத்துக்கு இவங்களோட சுத்தனா. இப்ப நான் வச்சுக்கிறதா நீ வச்சுக்கிறதான்னு பசங்க அடிச்சுக்கிறானுங்க. நீ வேணா பார்க்காசி என்ன, நாலு நாளைக்கு இவன் கூட இருப்பா, அப்புறம் நாலு நாளைக்கு வேற என்ன தேடுவா? அசந்தா உன்னை வா வச்சு கூட்டாலும் கூப்பிட்டேன். குறுக்கு நடுக்கும் பகிர்ந்துருவேன் நாய, பொறுப்பு தப்பாந்தா புத்தி தாண்ட தப்பா இருக்கும். காசு பணம் காரு பங்களா இதெல்லாம் விட்டுட்டு பெத்த அப்படி வேணாம் ஒதுக்கிட்டு உங்களோட வாழ்வு வந்தாலே அவளை வாய்க்குசாம் பேசலாம் பேசுவீங்க கூறு போட்டு வித்தா வச்சிருவீங்க. இத பாருமா நீ இருக்க அளவுக்கு அந்தஸ்துக்கும் எப்படி எல்லாம் ராணி மாதிரி வாழ வேண்டியவன். இங்க வந்து இந்த சாக்கடை பசங்க சௌகரியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா இவனுக்கு இதையும் பேசுவானுங்க இதுக்கு மேலையும் பேசுவானுங்க. இவனுங்க மட்டுமா பாக்குறவன் கேட்கறவன் அத்தனை பயிர்களும் நாக்கல சுரணை இல்லாம இட்டு கட்டி பேசிக்கிட்டு இருக்காருங்க. இந்த ஊர்வாயை மூடணும்னா இந்த பட்டாசையும் இந்துவையும் இப்பவே நீ சேர்த்து வை காசு. ஏ பட்டாசு இப்ப கழுத்த தாலி கட்டுறான். ஏய் ரெண்டு மாலை எடுத்து வாடா. இது நல்ல நேரமோ ராகுகாலமோ எனக்கு தெரியாது. இவங்க முன்னாடி மறுபடியும் இந்த பொண்ணு தளர்ந்து வாழணும்னா நீ அவ கழுத்துல இந்த மாலையை போறதாண்டா சரி. ஓடு பட்டா சார் ஓடுற. வேண்டாம் மூட்டத்துக்குற போற மாலைய உன் கழுத்து தாங்காதா? உனக்கு நடந்த அநியாயத்தை பட்டாசு என்கிட்ட சொன்னப்ப உனக்காக நான் பரிதாபப்பட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நீ கூட பழகினது திமிரு பணத்து பெரு. போ பஸ் ஸ்டாண்ட்ல காரியம் பைக்கை வச்சுட்டு ஒண்ண மாதிரி பொண்ணுல அலைவானு அங்க போ. சந்துக்கு சந்து வீதி வீதி பண்ணு. ஏன் எங்க வாழ்க்கை நாசப்படுறேன்? அண்ணே இனிமே அவங்க எதுவும் கேட்கல. அவங்க பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்த்துப்பாரு அதான் வேணாங்க. என்ன வந்து கேக்குறீங்களே உனக்கு தெரிஞ்சா சொல்லுடி. அவ கூட
மேல இருக்கிற மூட்டை தூக்குற பசங்க சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. எங்க அவனுங்க? இன்ஸ்பெக்டர் சார், அந்த பசங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எங்க போறானுங்க, எப்ப வரானுங்கன்னு யாருக்கு தெரியுது? கடங்கார பசங்க. எனக்கே நாலஞ்சு மாசம் வாடகை கொடுக்கல, கடையில ஏகப்பட்டதை தின்னு அழிச்சிருக்கானுங்க. அந்த பாக்கிய கூட கொடுக்கல சார். யோ, மேல போய் பாருங்க. தள்ளுமா, அவனுங்க மேலையும் இல்ல கீழையும் இல்ல சார். கசின நாயக்கர் மரப்பட்டல தான் நாங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். போலீஸ் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காங்க. அனாவசியமா வெளியே வந்து மாட்டிக்காதீங்க. நான் வர வரைக்கும் அங்கேயே இருக்கு. வெளியே போக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ராத்திரி எல்லாரும் இங்கே கிளம்பிடலாம். உன்னை செருப்பால அடிச்சு ஊரெல்லாம் சிரிக்க வச்சாலே அந்த ராங்கிக்காரி. அவளை போலீஸ் தேடிட்டு இருக்கு. அவ அவ கொண்டுட்டு இப்ப நாக்கியர் மில்ல ஒழிஞ்சிட்டு. Yeah!
போலீஸ் வந்து காசினே பட்டா செய்து கூட்டிங்க தப்பிச்சு போறீங்க போடா அண்ணே நீங்களே வாங்குனே போடா அண்ணே நீங்களே வாங்குனே போடா சொல்றேன் அண்ணே நீங்களே வாங்குனே அண்ணே போ சீக்கிரம் வா பாம்பு நிம்மா பாம்பு நிம்மா பாம்பு நிம்மா பாம்பு நிம்மா பா